வணக்கம். தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு நான்வெஜ் மெனு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, கூடவே வந்துட்டு மாப்பிள சம்பார் ரைஸ் வந்து இட்லி செய்ய போகிறோம். அதோடய அளவுகள், நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு எப்படி செய்கிறதுங்கிறதோட அளவுகள் எல்லாமே நான் கிளியராக கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு கப் அளவு மாப்பிள சம்பார் ரைஸ் எடுத்திருக்கேன். அதோட இட்லி அரிசி, குண்டரிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுக்கிற கப்போட அளவு வந்துட்டு கால் கிலோ. கால் கிலோ அளவுக்கு மாப்பிள சம்பார் ரைஸ், அதாவது ஒரு கப்பு. அதே ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி, கால் கிலோ அளவுக்கு. இது ரெண்டும் சேர்ந்து அரை கிலோ ஆகுது. இதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ உளுந்து அளந்துக்கலாம். இந்த டம்ளரோட அளவு வந்து 100 கிராமு. இதில் வந்து நம்ம அரை கப் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கிறோம். கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், கிரைண்டரில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம்தான். அரை கிலோ அரிசிக்கு 50 உளுந்து கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கரெக்டாக இருக்கும். 1 கிலோ அரிசி நீங்கள் எடுத்தீங்கன்னா 100 உளுந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் 1/2 கேஜி அளவுக்கு தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ அப்படின்னா அதை அப்படியே டபுளாக மாற்றிக்கோங்க. நான் அவுள் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அந்த அவுளில் நல்லா அலசி ஊற வச்சுருந்தேன். அதோட தண்ணியை வடிச்சுட்டு நம்ம அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கலாம். அது மையை மீன்ஸ் இட்லிக்கு எப்படி நம்ம அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கூட உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு நம்ம இதை மாவு தோண்டி எடுத்துக்கலாம். உப்பு வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா தனியாக கூட நீங்கள் கரைச்சிக்கோங்க. நான் உள்ளேயே சேர்த்துட்டு பண்ணிட்டேன். இதை வந்து 4-5 மணி நேரம் போல் புளிக்க வச்சுப்போம். புளிக்க வச்ச மாவை நம்ம எடுத்துக்கலாம். மேலால் பாருங்கள், நல்லா மாவு உப்பி ரெடியாக வந்திருந்தது. இதை கரண்டி வச்சு நல்லா ஒருக்க அடித்து கலக்கி விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இதை வந்து குழம்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இட்லி வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி வெந்ததாக அர்த்தம் நமக்கு. மேலால் இட்லியை தலைக்கவுத்தி போட்டுட்டு துணி எடுக்காமல் இப்படி தண்ணி வச்சு கையில் தொட்டு விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா துணியில் இட்லி கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. அப்படியே சூப்பராக அழகாக பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. துணி வச்சு இட்லி ஊற்றுறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து துணி இல்லாமல் வெறுமனே பேனில் எண்ணெய் தடவி கூட ஊற்றுவீங்களையா, அந்த மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான், உங்கள் வீட்டில் இருக்க பானையை பொறுத்து. இப்போ இந்த நாட்டுக்கோழி வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. அது கூட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் ஃப்ரெஷ் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கறி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டு விட்டுக்கலாம். நான் வந்துட்டு 7 விசில் விட்டேன். எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்தது. ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. ஆல்ரெடி நாட்டுக்கோழி வந்துட்டு நமக்கு நெருப்பில் வாட்டி தான் கொடுப்பாங்க. கறி வெட்டி கொடுத்தோன்னே நம்ம வீட்டில் வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கறி அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு ஃப்ரெஷ் மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது வந்து ட்ரை ரோஸ் தான் நம்ம பண்ணணும், எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கக்கூடாது. 1 ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 1/10 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. நான் 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு தணல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து 2 கொத்து போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதே பேனில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. 1/5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையில், 1 சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும்.
இந்த தண்ணி குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி, ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டும் கூட அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் அந்த இட்லிக்கு இந்த தண்ணி குழம்புலாம் வச்சு சாப்பிடல அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த வறுத்தம் இல்லைங்களா, அந்த வறுத்த மசாலாவை ஃபஸ்ட் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஜார் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த போல் நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வதக்கி வச்ச தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம உள்ளே சேர்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம இதையே சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா மசாலா வந்து நைஸாக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு அதை பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி வெங்காயம் சேர்த்து இந்த போல் நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைக்கிறதெல்லாம் குழம்பு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். சட்டி சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் போல் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி கடுகு நல்லா வெடிக்கட்டும். மண் சட்டியில் இந்த மாதிரி குழம்பெல்லாம் நம்ம செய்யல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், 3-4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, தாளிப்பு ஜாமான் சேர்த்தியாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் கருவேப்பிலையில 2 கொத்து போல் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா கறி, அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் கறியை மட்டும் சேர்த்திட்டு ஒருக்க பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா சூப்பை கூட நீங்கள் எடுத்து தனியாக குடிச்சுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த சூப் தண்ணி இருக்குல்ல அதில் வந்து லைட்டாக நல்லெண்ணெய் கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்திட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடலையே கொடுங்க. சளியெல்லாம் சரியாக போயிடும் அவங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நான் சூப் தண்ணி எடுக்கலை, எல்லாமே நான் உள்ளேயே சேர்த்துட்டேன். இப்போ அதுக்கு தேவையானாலும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கறி வேகலையே கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ மட்டும் கொஞ்சம் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா உரக்க பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா வெளுத உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா செம்ம ஒரு வாசனையாக வந்ததுங்க, பயங்கர வாசனை, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் வந்து இந்த டேஸ்ட்டை வச்சுட்டிங்க அப்படின்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த டேஸ்ட் படி தான் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருந்தது. இது குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் காமிச்சிடலைங்களா, அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திரி திரின்னு அரைக்கவே கூடாது, நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நமக்கு. இப்போ இதை நல்லா கொதித்த உடனே அடுப்பு அனல் கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் வெளுத உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 5-10 நிமிஷம் போல் கொதிச்சதுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. உரப்பு வந்து தேங்காய் சேர்க்க முன்னாடியே நம்ம உரப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருந்தது, ஸோ அதனால் நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா பவுடர் சேர்த்துக்கல. இப்போ அப்படியே மூடி போட்டுருவோம். அடுப்பு கொஞ்சம் குறைச்சியே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்ததுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. எண்ணெயில் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருந்தது. ரொம்ப மணமான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வாசனைக்கு வந்து கொஞ்சம் போல் மல்லி இலையை கட் பண்ணி மேலால் நம்ம தூவிக்கலாம். ஃபைனல் டச் அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி வச்சுக்கலாம். மாப்பிள சம்பா ரைஸ் இட்லி வச்சுட்டு நாட்டுக்கோழி தண்ணி குழம்போட பரிமாறையில் அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மாப்பிள்ளை சாம்பார் ரைஸ் தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, இட்லிக்கு நார்மல் நம்ம இட்லி மாவு கூட இட்லி வச்சு இந்த தண்ணி குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிடுங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.